திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மாதப்பூரில் 1400 ஏக்கர் பரப்பளவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா மற்றும் பிரதமர் மோடி பங்கேற்கும் தேர்தல் பொதுக்கூட்டம் ஆகியவை பிப்ரவரி 27 நடைபெறவுள்ளன. 3 கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கூட்டம் நடக்கவுள்ள மைதானத்தை சுற்றி 5 கிலோமீட்டர் தூரம் போலீசாரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டம் நடக்கும் மைதானம் ஏற்கனவே மத்திய பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தீவிர சோதனைக்கு பின்பே பொதுக்கூட்ட மேடைக்கு யாராக இருந்தாலும் அனுமதிக்கப்படுகின்றனர். பிரதமரின் வருகைக்காக பிரத்யேக ஹெலிபேட் மற்றும் நடைபாதை அமைக்கும் பணி நேற்று முன்தினமே நிறைவடைந்திருந்தது. நாகை மாவட்டம் திடீர்குப்பம் மற்றும் கீச்சாங்குப்பம் மீனவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக விசைப்படகு மீனவர்கள் 8 பேரை வேதாரண்யம் அருகே ஆற்காட்டுத்துறையில் போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே திடீர்குப்பம் மற்றும் கீச்சாங்குப்பம் மீனவ கிராமங்களிடையே மோதல் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதிகளில் போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னை பழவந்தாங்கல் சுரங்கப்பாதையில் சரக்கு வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர் மற்றும் அவரது உதவியாளர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பாஜகவில் இணைய இருப்பதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியானது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் முக்கிய தலைவர்கள் தங்களது சொந்த கட்சியை விட்டுவிட்டு எதிரணிக்கு தாவி வருகிறார்கள். அந்த வகையில் தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் பெண் எம்எல்ஏ விஜயதரணி திடீரென பாஜகவில் சேர்ந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். இந்நிலையில் நாளை பல்லடத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிலையில் மேலும் சிலர் பாஜகவில் இணையலாம் என சமூக வலைதளத்தில் பேசப்பட்டது. அந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பாஜகவில் இணைய இருப்பதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியானது. இந்நிலையில் இது குறித்து விளக்கம் அளிக்கும் விதமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தனது எக்ஸ் தளத்தில் 3 வருடங்களுக்கு முன்பு அவர் வெளியிட்ட "என் இறுதி மூச்சு உள்ளவரை அஇஅதிமுக மூலம் பொது வாழ்வில் பங்களிப்பேன் என்பதை தெளிவுபடுத்துகிறேன்" என்ற பதிவை பகிர்ந்து, "என்றும் புரட்சி தலைவி அம்மா வழியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கழக பணியாற்றுவேன் உறுதியுடன் உண்மையுடன்" என்று தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் வளிமண்டல கீழடுக்கில் ஒரு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யலாம் என்றும், சென்னை உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும், ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாகும், கடலோரம் அல்லாத மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிப்பால் அசௌகரியமான நிலை ஏற்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் வாகன ஓட்டிகளின் வீடு தேடி சென்று அபராத ரசீது கொடுக்கும் திட்டத்தை போலீசார் அமல்படுத்தியுள்ளனர். சென்னையில் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர். கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கண்காணித்தும் அபராதம் விதிக்கப்படுகிறது. இதுகுறித்து விதிமீறலில் ஈடுபடுபோரின் மொபைல் போன் எண்ணிற்கு போலீசார் தகவல் அனுப்புகின்றனர். கட்ட தவறினால் கால் சென்டர் வாயிலாக நினைவூட்டுகின்றனர். இந்த திட்டத்தின் அடுத்த கட்டமாக விதிமீறலில் ஈடுபடுவோரின் வீட்டிற்கே சென்று அபராத ரசீது கொடுக்கும் திட்டத்தை போக்குவரத்து போலீசார் நேற்று துவக்கினர். சென்னையில் சோதனை ரீதியாக இந்த நடைமுறை துவக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போக்குவரத்து போலீசார் கூறுகையில், வீடு தேடி சென்று அபராத ரசீது தருவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. இதை எந்த வகையில் சரியாக செயல்படுத்த முடிகிறது என்பதை பார்த்து மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் உள்ள இராணுவ வீரர் பீரங்கி பயிற்சி மைதானத்திற்கு கல்வான் பள்ளத்தாக்கில் சீன வீரர்களுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்த வீர் சக்ரா விருது பெற்ற ராமநாதபுரம் இராணுவ வீரர் ஹவில்தார் கே பழனியின் பெயர் சூட்டப்பட்டு அங்கு அவருக்கு மார்பளவு வெண்கல சிலை வைக்கப்பட்டுள்ளது. தேசம் முழுவதும் ஓர் அணியில் திரண்டு மேற்குவங்க மாநில சந்தீஸ்காலி பெண்களுக்கு நீதி பெற்றுத்தர வேண்டியது அவசியம் என்று இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார். பல்லடம் வரும் பிரதமர் மோடியை வரவேற்கும் விதமாக கிராம மக்கள் வீதி முழுவதும் வண்ண பலூன் தோரணங்கள் கட்டி
கோலங்கள் வரைந்து பிரதமர் படத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து ஆரத்தி எடுத்தனர். மேற்கு வங்கத்தில் சந்தோஷ்காலிக்கு செல்ல முயன்ற ஓய்வு பெற்ற பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நரசிம்ம ரெட்டி தலைமையிலான உண்மை கண்டறியும் குழுவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இரண்டு பேரும் தேசிய மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் இரண்டு பேரும் பாஜகவில் இணைந்துள்ளனர். இது மாநிலத்தில் ஆளும் பாஜகவின் பலத்தை மேலும் அதிகரித்துள்ளது. டெல்லியில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை இந்த கும்பல் வெளிநாடுகளுக்கு கடத்தியதும் இந்த கும்பலுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவர் மூளையாக செயல்பட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.